ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராட்சம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாக கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி பகவான் சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நெருடி வந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அப்பாவளி உறவுகளில் வந்து கடந்த காலங்களில் தப்பாக பேசினவங்கெல்லாம் இந்த நாளில் பெருமையாக பேசக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து புத யோகத்தோடு இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் பாட்டு சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அவமானங்கள் விலகி வெகுமானம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஏ நகைச்சுவை பேச்சும் நல்லோர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று அந்த சந்திர பகவானோடு ராசி அதிபதி புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்கக்கூடிய வகையான சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் பிள்ளைகள் வலையில் இருந்த தொல்லைகள் விலகி பெருமைகள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி லட்சுமி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜே அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் சேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி எதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகமும் ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகமும் இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் ஆதாயங்களை அதிகமாகவே எதிர்பார்க்க முடியும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து பூரணமாக விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளிநாட்டு வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற நிறைவான பலன்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு ஆசிரியர் அல்லது பேங்கில் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அனுமானிக்க முடியாத ஆதாயம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல கேது பகவானோடு சேர்ந்து மாந்தி பகவான் இருக்கிறதால பெருப்பு அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜன் சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அங்காரக பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவங்க அதாவது கலைத்துறையில் அனைத்து வேலைகளில் உள்ளவர்களுக்கு நினைத்த மாதிரியான நேர்த்தியான வெற்றி இன்றைய நாளில் உருவாகும் போட்டோகிராபி பத்திரிகை நிருபர் சம்பந்தப்பட்ட பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எஸ் மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல்நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திரபகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதியோடு தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதியம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்கவைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால அதாவது கடந்த காலங்களில் இருக்கிற தொழிலவே நடத்த முடியாமல் இயக்கப்பட்டுக்கிட்டு இருந்த தடுமாறி கொண்டிருந்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் இந்த புதிய தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய வருமானங்களையும் குடும்பத்திற்கு அக்கம் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தலை சிறந்த வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ ரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கரை பகவதியம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஹச் மேலான விஷயங்களில் தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சப்பட தேவையில்லை அஷ்டமஸ்தானத்தில் வந்து அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராசிரமம் உங்களை சங்கடப்படுத்தாது ஆ அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி கேது பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்து இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஓ மாற்றத்தையும் ஏற்றத்தையும் விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திரபகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதாவது கடந்த காலங்களில் யோசித்து யோசித்து படித்த கல்வியை இன்றைய நாளில் நேசித்து படிக்கக்கூடிய நேர்த்தியான அமைப்புக்கள் உருவாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்கள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசி பேச்சுக்களில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலிங்கம் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி சி நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது சத்ரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலமாக பெருமை சேரக்கூடிய வாய்ப்பும் பெண்களின் ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும் ஒரு சில பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிபராசக்தி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீனராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பாதையோரம் கீரை விற்கிறவங்களில் இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவுகளை அதிகமாக சந்திக்க முடியும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பாதை மாறி பண்பு தவறிய ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கடைபிடிக்கக்கூடிய நேர்மையான வகையில் பண்பாட்டை மதித்து நேர்த்தியான வகையில் செயல்படக்கூடிய வாய்ப்புக்கள் கீர்த்தியாக அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுடலமாட சுவாமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஏ ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் மிதன ராசிக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சின்ன வயசில் விட தன்னுடைய முப்பது வயசுக்கு மேலே முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் சின்ன வயசை பொறுத்தளவுக்கு கல்வியில் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத விட கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கற்றுக் கொடுக்காமலேயே கல்வி அப்படிங்கிறது சொல்லி சொல்லி கொடுத்தாலும் ஓரளவு பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கற்றுக் கொடுக்காமலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு மிகுதியாகும் எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் அந்த பேச்சுக்களில் நளினமாகவும் அதே சமயத்தில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய வாய்ப்பு மிதன ராசிக்கு உண்டான சிறப்பு இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா மத போதகராக உள்ளவங்க மேடை பேச்சுக்களில் இருக்கிறவங்க அரசியல் சம்மந்தப்பட்ட பேச்சுக்களை வந்து அதிகபட்சம் எடுத்து சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அல்லது அவங்களுடைய ஜாதகத்தில் மிதன ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு

கட்டுரை கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது வானமாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் வழிக்கு விழுகிற மாதிரி கல்வியை அதே மாதிரி தத்துவத்தை அதே மாதிரி கற்பனையை செதுக்கி எழுதக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இவ்வளவு திறமைகள் இருந்தால் கூட முப்பது வயதிற்கு மேலே முன்னேற்றம் காணக்கூடிய முப்பது வயது வரை தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டால் கூட முப்பது வயதிற்கு மேலே தொடர்ந்து முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசியாக மிதன ராசி அமையுது நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்